தருகிறார்
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சியின் நேயர்களே, ஜெபமாலை அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அருமையான காலை பொழுதினிலே ஜெபமாலையினுடைய அன்னையினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அன்னை நமக்கு இந்த நாளிலே வழங்கக்கூடிய செய்தி ஒன்று, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவருக்கும் கேடயமும் கவசமாக இருக்க வேண்டியது ஜெபமாலையும் திருவிவிலியமும். எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்துவரும் அந்த ஜெபமாலையை ஜெபிக்கவும் திருவிவிலியத்தை வாசிக்கவும் அதன்படி வாழ வேண்டும் என்று ஜெபமாலை அன்னை நமக்கு இன்று அழைப்பு கொடுக்கின்றார். அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி 1:37 கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அவர் கூறுகின்றார். இதோ உமது அடிமை உமது சொற்படின்படி எனக்கு ஆகட்டும் என்று கூறுகின்றார். எனவே அன்னையின் பக்தர்களே, இந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகின்றார். பல்வேறு விதமான சோதனைகள், கேள்வி கணைகள், கோடிட்டடங்கள், தாங்க முடியாத உடல் உபாதைகளோடு நாம் இங்கு வந்திருக்கின்றோம். எனவே அன்னனுடைய பரிந்துரையை நாம் நாடுகின்ற பொழுது அன்னை நமக்கு முழு சுகத்தை கொடுத்து நம்மை வாழ வைக்கக்கூடிய அன்பு அன்னை நம்மை இன்று அழைக்கின்றார். எனவே இந்த நாளிலே நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, காணிக்கையாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, நம்மிலிருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்பட்டு நம்மை இறைவன் அவருடைய அருளால் பலப்படுத்துகின்றார். நம்மை முழுவதுமாக ஆசீர்வதிக்கின்றார். அதோடு நலன்களால் நிரப்புகின்றார். எனவே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், இந்த தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அன்னனுடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அன்பே உருவான இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக,
ஆண்டவரே உமதருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையாள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே வீர் கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தோடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினம் ஊட்டியதால்தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுவித்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினம் ஊட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்து என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வர கண்டு எருசலேம் கூறியது, சியோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைப்பெண், எல்லோராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள். என் மக்களே வீர் கொள்வீர், கடவுளை நோக்கி குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூறுவர். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கோடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுபவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையகமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். கடவுள் சியோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள்.
ஆண்டவருடைய அடியோரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். பல்லவி விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். மண்ணிற்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17-24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணுகின்றனர் என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விலக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடி பணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஜபமாலை அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பெருநாளில் ஜபமாலை அன்னையின் வாழ்த்தும் ஆசீரும். உருவில்லா கடவுளுக்கு உருகொடுத்த மரியாவை புகழ்வதே மரியா வணக்கம் அல்லது மரியா பக்தி என்று சொல்கிறோம். ஆகவேதான் புனித அகுத்தினார் சொல்லுகின்றார், ஒரு மனிதனின் உடலில் உள்ள உள் உறுப்புகளெல்லாம் நாவுகளாக மாறினும் மரியாவை
அவரது தரத்திற்கு ஏற்றவாறு புகழ முடியாது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அக்டோபர் மாதம் என்றாலே கத்தோலிக்க கிறித்தவர்களில் மனங்களில் ஒரு பூரிப்பும் ஒரு மன மகிழ்வும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் மற்ற மாதங்களை காட்டிலும் அக்டோபர் மாதத்தில் மரியன்னையின் ஆலயங்களுக்கு சென்று மரியன்னையின் சிறுவங்களுக்கு மாலையிட்டு மெழுகுவத்தி ஏற்றி ஜபமாலை அணிந்து குடும்பமாக அல்லது தனிப்பட்ட விதத்திலே அனைத்து கத்தோலிக்க கிறித்தவர்களும் ஜபமாலை தியானிப்பது என்பது பாராட்டப்பட வேண்டிய ஒரு பக்தி வாழ்க்கையாகும், ஒரு பக்தி முயற்சியாகும். ஆகவே புனித ஜபமாலை அன்னையின் பெருவிழாவிலே இந்த திருப்பலியிலே மறைவுரையின் வாயிலாக ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக தியானிப்பதன் வழியாக நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்று நாம் தியானித்து பார்க்க இன்றைய பெருவிழா நமக்கு அழைப்பு விடுகிறது. ஜபமாலை ஜெபிப்பது என்பது அல்லது தியானிப்பது என்பது அல்லது சொல்லப்படுவது என்பது மன தத்துவம் நிறைந்த ஒரு சிறந்த ஜபம் என்று சொல்லப்படுகிறது. நம்மில் சிதறி கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தையும் ஒன்று சேர்ப்பதாக ஜபமாலை சொல்லப்படுகிறது. நமது உள்ளம், உதடு, விரல்கள், சிந்தை என்று அதிலே கொட்டி கிடைக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களையும் இணைத்து ஒரு மாபெரும் சக்தியாக ஜபமாலை உருமாற்றம் அடைகிறது என்றது புல்டன் ஷீன் என்ற தந்தை சொல்லுகின்றார். அதே போல ஜபமாலை என்பது புதிய ஏற்பாட்டின் இரத்தின சுருக்கம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய பணிகள், அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு உயிர்ப்பை பற்றி நாம் ஜபமாலையிலே முழுமையாக தியானித்து செயல்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது, ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. ஆகவே ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக இறைவனை நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் ஆசீர்வாதம் பெறுகின்றோம். ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக விண்ணக வாழ்வில் வாழக்கூடிய பிள்ளைக்குரிய தகுதியையும் உரிமையையும் நாம் பெறுகின்றோம். ஆகவே ஜபமாலை என்பது, ஜபமாலையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல, மாறாக அது மூவொரு இறைவனின் வாழ்த்தும் வார்த்தைகளாகும். ஆகவேதான் லூக் எழுத நற்செய்தியிலே கபிரியேல் வானத்துதர் மரியன்னையை நோக்கி சொல்கின்றார், அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட சொல்லப்பட்ட வாழ்த்து கிடையாது, வார்த்தைகள் கிடையாது, மாறாக மூவரி இறைவனின் வாழ்த்தும் வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆகவே அதுதான் ஜபமாலையின் தோற்றம் அடித்தளமும் ஆகும். புனித கபிரியேல் வானத்துதர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஜபமாலையின் தோற்றமாகும். அதே போல் நாம் ஜபமாலை எப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு, மரியன்னையோடு, ஜபமாலை அன்னையோடு நாம் இடைவிடாமல் ஒன்று திருக்கிறோம். அந்த உறவிற்கு எல்லை கிடையாது, வரையறை கிடையாது. எப்பொழுதெல்லாம் நாம் அனைவரும் குடும்பமாக கோவில்களில், குடும்பங்களில் ஜபமாலையை தியானிக்கிறோமோ, அதை ஜெபிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் உறவுகளாக நாம் மாறுகின்றோம். ஜபமாலை சொல்லப்படுகிற பொழுதெல்லாம் நம்மில் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றல் நம்மை தூய வாழ்வுக்கு வாழ அழைக்கிறது. அந்த தூய வாழ்விலே நாம் சக மனிதர்களுக்கு, அயலாருக்கு நாம் உதவிகள் செய்ய, நற்செயல்கள் சொல்ல நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஜபமாலையின் வாயிலாக நாம் தேவ ரகசியங்களை நாம் தியானிக்கிறோமோ, ஜெபிக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் ஜபமாலையின் வாயிலாக, ஜபமாலை அன்னையின் பாதத்தில், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களிலே நம்முடைய காயங்களையும், பாடுகளையும், கஷ்டங்களையும், துன்பங்களையும், துயர்களையும், குடும்பத்தில் நாம் படுகின்ற பாரங்களையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஜபமாக ஜபமாலை அமைகிறது.
ஆகவேதான் புனித ஆறாம் சின்னப்ப சொல்லுகின்றார், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, துறவர வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே நாம் கனிகள் தர வேண்டுமென்றால், பேறு பலன்களை அடைந்து கொள்ள வேண்டுமென்றால், இறைவனின் மேலான மேட்டுமையான உயர்வான ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோடு மன மகிழ்வோடு நாம் குடும்பங்களிலே வாழ வேண்டுமென்றால் நாம் ஜபமாலை செபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால், நாம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால், உபாதைகளிலிருந்து, நோய்களிலிருந்து, கட்டுக்களிலிருந்து, சூனியங்களிலிருந்து நாம் விடுபட்டு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால், நாம் அந்த மரியன்னையின் செபமாலையை கையில் எடுத்து செபிக்கின்ற பொழுது நமக்கு இறைவன் மரியன்னையின் வாயிலாக, மரியன்னையின் பரிந்துரையின் வாயிலாக நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொட்டி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அதே போல ஆறாம் லியோ சொல்லுகின்றார், திருத்தந்தை ஆறாம் லியோ, சமுதாயத்தில் மலிந்து கிடக்கக்கூடிய தீமைகள் அகற்றப்பட வேண்டுமென்றால், வன்முறைகள் அகற்றப்பட வேண்டுமென்றால், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறித்தவரும் செபமாலையை கையில் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். புனித பெர்னார்டு சொல்லுகின்றார், வாழ்க்கை பயணத்திலே நாம் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால், இறைவனின் மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அது இறையன்னையின் வாயிலாக, செபமாலை அன்னையின் வாயிலாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதுதான் இறைவனின் இறை திட்டம், அதுதான் இறைவனின் திருவுளம் என்று சொல்கின்றார். புனித எப்ரேம் சொல்கின்றார், வாழ்க்கை என்னும் கடலில் நாம் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டுமென்றால், மரியன்னை என்று சொல்லக்கூடிய துறைமுகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அந்த மரியன்னை என்று சொல்லக்கூடிய துறைமுகமும் நங்குரமும் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாதுகாப்பான வாழ்க்கையை, இறைவனின் அருளையும் உதவியையும் நன்மையையும் பெற்று நாம் சிறப்பாக வாழ முடியும் என்று சொல்லுகின்றார். சில நேரங்களில் பொது நிலையினர் சொல்லுகின்றார்கள், எங்களால் அருட்தந்தையர்களை போன்று, அருட்சகோதரிகளை போன்று எங்களால் நற்செய்தியை பரப்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஜபமாலை சொல்லக்கூடிய அனைவருமே, ஜபமாலையை தியானிக்கக்கூடிய அனைவருமே, ஜபமாலையை ஜெபிக்கக்கூடிய அனைத்து பொது நிலையினருமே தந்தையர்களைப் போல, அருட்தந்தையர்களைப் போல, அருட்சகோதரிகளைப் போல அவர்களும் நற்செய்தியை பறைசாற்றுகின்றார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆயிரம் வழிகளில், பல்லாயிரம் வழிகளில் நாம் செபமாலை செபிப்பதன் வழியாக மரியன்னை நம்முடைய வாழ்க்கையிலே அருள் சேர்க்கின்றார், ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நமக்காக எப்பொழுதுமே பரிந்து பேசக்கூடிய அன்னையாக அவர் நம்முடைய குடும்பங்களிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர் வாழ்கின்றார். ஆகவே கவரியல் வானத்துதரை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செபமாலை அன்னையை மகிமைப்படுத்த, செபமாலை அன்னையோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ள, மேம்பாட்டான உறவை வளர்த்து கொள்ள, மரியன்னை விரும்புகின்ற அந்த செபமாலையை நாம் கையில் ஏந்தி வாஞ்சியோடு, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கின்றார், நீர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்ற மகிமை நிறைந்த, ஆசீர் நிறைந்த, அற்புதம் நிறைந்த அந்த வார்த்தைகளை, அந்த செபங்களை நாம் சொல்லி மரியன்னையை பெருமைப்படுத்துவோம். மரியன்னையை பெருமைப்படுத்துகின்ற நாம் கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்றோம். ஆகவே தொடர்ந்து நாம் இந்த செபமாலையை கையிலேந்தி மரியன்னையின் பாதங்களை, அவருடைய கைகளை இறுக பிடித்து கொண்டு நம்முடைய குடும்பங்களுக்காக, குழந்தைகளுக்காக, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக, நோயற்ற வாழ்க்கைக்காக, பாரமற்ற குடும்ப சமாதான வாழ்க்கைக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இடைவிடா ஜெபமாலை அன்னை நம்மையும் நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். மாதா வாழ்க, மரியே நீர் வாழ்க. நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். மகிமையின் ஆண்டவர் இயேசு.
பாட்டை கேட்டருளும் மகிமையின் ஆண்டவர் அன்பின் இறைவா திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதியும் தங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களில் துவண்டு விடாமல் நற்கருணை ஆண்டவரின் துணையோடு அருட்பணியாற்ற உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனாமிரைவா எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கவும் நாட்டு மக்களின் நலன் கருதி செயல்படவும் வரம் தர உம்மை வேண்டுகிறோம். எங்கள் குடும்ப வாழ்வின் வரம் தரும் தலைவா நாங்கள் நிறைவடைய ஆவியின் கொடைகளை ஆபிரகாமின் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல் அதே ஆசிரால் நிரப்பியருளும் குணமளிக்கும் இறைவா உடல் மன நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் உம் தூய ஆவியின் அருளால் குணமடையவும் இங்கு வந்துள்ள பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாளிறஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரரே, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
கொண்டவரே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்க மிக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருளுமை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவோர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியின் இடலிட்டதாள் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக விமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றன. தலைமை தாங்கு ஒருமை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்து ஒருவும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையில நிறைஞ்சு புகழ்ந்து அக்கழித்து பாடுவேதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்த இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாங்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புழந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைமந்தன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். உள்ளம் வாழும் எந்தன் இயேசுவே, நீதானே சந்தோஷம், நீதானே எல்லாமே, நீதானே சந்தோஷம், நீதானே எல்லாமே, என்னோடு தங்கும் இயேசுவே, என்னோடு தங்கும் இயேசுவே. இன்பம் இயேசு எந்த உள்ளத்தில் நெஞ்சமெல்லாம் இன்பம் பொங்குதே, நெஞ்சமெல்லாம் இன்பம் பொங்குதே. அத்தத்தில் வாழும் எந்த இயேசுவே, இன்னுள்ளம் வாழும் எந்த இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வரல் அடையாளத்திலும் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னையின் ஆசீர்வாத தலைவனைக்கு மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனிதனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளமைப்படுத்த திருவளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள்
அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மரியே ஜெபமாலை தாய் அங்கே வந்தோ உன் பாதம் அருள் புரிவாய். எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. எங்கள் அற்புத தாயே நீர் வாழ்க. Oh, no, no, no.